நாட்டு ரகம் போடுவோம், குத்து ரகம் போடுவோம். அப்புறம் ஜெயல் 24 வந்தது, அப்புறம் விஆர்ஐ 2, விஆர்ஐ 8 வந்தது. அப்புறம் அங்கே இது இந்த மாதிரி வந்திருக்கும் போதே G2 வந்தது, G3 வந்தது, G7, G9 நான் போட்டிருக்க, G9 போட்டிருக்கேன், G20 போட்டிருக்கேன். இந்த ரகம்லாம் பயிர் வச்சுருக்கோம். ஆனால் இந்த ஆண்டு போன ஆண்டு வெளியிட்ட ஆந்திராவில் வெளியிட்ட கதிரி 18-12 ரகம் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்குற ரகம். அந்த ரகம் இப்போ இது பார்த்திங்கன்னா முதல்லாம் என்ன பண்ணுவோம்னா நார்மலாக பயிர் வச்சுருப்போம், கொத்தி போடுவோம். இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா வரிசை நடவு, கிழக்கு மேற்கு வந்து பிடிச்சி தயிர் பிடிச்சி அதில் பயிர் ஊனியிருக்கோம். ஒன்றுங்க, மணிலா சாகுபடியை பொறுத்த அளவுக்கு ஒரு 3 சாலு உழவு ஓட்டணும். உழவு ஓட்டி அடியில் வந்து ஒரு ஏக்கருக்கு 10 டன் தொழு எரு அதை போட்டு தான் நாங்கள் பயிர் வைப்போம். அது இல்லாமல் ரைசோபியம், பாஸ்போ பாக்டீரியா, மணிலா நுண்ணுயிரு, மணிலா நுண்ணுட்டு செத்து வரும். இதை எல்லாமே அடியில் போட்டு உழவு செஞ்சு இப்போ வாய்க்கால் பாத்தி பிடிச்சி இதிலேருந்து மேலே தான் சமன் பண்ண பிறகு இதில் மேலே நாங்கள் கொத்துறது. இது வந்து ஆள்கள் வச்சு தான் கொத்தனது. இந்த ரோவை பார்த்திங்கன்னா G7 பார்த்திங்கன்னா 7 நாளில் முளைச்சி வெளியே வந்துடுதுங்க. இது பார்த்திங்கன்னா இது 8, 9, 10 நாள் தான் சொன்ன பிறகு தான் முழுமையாக இது முளைப்பு திறனே பார்க்க முடியுது. மணிலா களைக்கொல்லி வந்து 16வது நாள் இது அடிச்சிருக்கோம். அதனால் இப்போ களை இல்லாமல் இருக்கிறது காரணம் மணிலா களைக்கொல்லி அடித்து வச்சுருக்கோம். இப்போ 16வது நாள் களைக்கொல்லி அடிச்சுன்னா 25வது நாள் களை இருந்தாலும் இல்லைனாலும் இதில் களை வெட்டி விடுவோம். அப்போ களை வெட்டும்போது தான் 10, 26, 26 உரத்தை ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விகிதம் போட்டு அதை களை வெட்டி ஃபஸ்ட்டு களை வெட்டி முடிப்போம். ரெண்டாவது களையில் அதே மாதிரி ஜிப்சம் 150 கிலோ ஜிப்சத்தையும் 10, 26 உரத்தையும் போட்டு 10, 26 இப்போ 25 கிலோவும் வேப்ப முன்னாக்கு 1 மூட்டை போட்டு கலந்து இதில் போட்டு தான் மண் அடைக்கிறதா இருந்தாலும் மண் அடைச்சி களை வெட்டி விட்றது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிழக்கு மேற்கில் இருக்கும்போது காலையில் உதிக்கிற சூரியனும் சரி மாலையில் மறையக்கூடிய சூரியனும் சரி ஈவனாக மண்ணுக்கு படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ மற்றது மாற்றி கொத்துனீங்கன்னா இப்போ அது வந்து சூரியனை வந்து தடுத்து வெயில வந்து தடுத்து நிற்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கும் சூரியன் உதியும் கரெக்டாக இருக்கும், மாலையில் மறையும் போது பார்த்தனாலும் இந்த ரோ அப்படியே இருக்கும். அதனால் விளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல்ல நாங்கள் G7 போட்டது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 65 காய் இருக்கும். ஒரு 65 காய் ஒரு ஏக்கரில் 65 காய் ஒரு செடியில் இருக்குன்னா ஒரு ஏக்கரில் 65 மூட்டை வரும். ஏன்னா நான் ஒரு ஏக்கரில் 4 இடத்துல செடி பிடிங்க பார்த்திங்கன்னா அதில் எத்தனை காய் இருக்கோ அது அத்தனை மூட்டை. ஒன்றுங்க, அதோடு மட்டும் இல்லாமல் நோய் நிர்வாகம் பூச்சி நிர்வாகத்தை பொறுத்தளவுக்கு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நோய் மருந்து இதுக்கு நாங்கள் வந்து 30வது நாள் தண்ணி பண்ணுவோம், வேப்பெண்ணெய் மருந்து அடிக்கிறோம். இப்போ அதில் என்னென்னா இன்னொரு தொழில்நுட்பம் மட்டும்னா கற்பூரம், புங்க எண்ணெய், வேப்ப எண்ணெய், கற்பூரம் வந்து 5 கிராம் கற்பூரம், புங்க எண்ணெய் 50 மில்லி, வேப்ப எண்ணெய் 50 மில்லி, நம்ம ஆள்கால் இப்போ குவாட்டர் இருக்கு இல்லைங்க, அந்த குவாட்டர் 2 குவாட்டர் அடிக்கணும். ஏன் அந்த குவாட்டரை கலக்கிறோன்னா கற்பூரத்தில் வந்து கலக்கும்போது அந்த தண்ணியில் கலந்தீங்கன்னா மேலே ஏறிடும். ஆனால் இதே ஆள்கால் அந்த கற்பூரத்தை கலந்தோன்னா அது வந்து அப்படியே தண்ணியோட தண்ணியாக கரையக்கூடிய ஒரு தன்மை. அது மாதிரி அடிக்கும்போது என்ன பண்ணால் அந்த கற்பூர வாசம் அந்த வேப்பெண்ணெய் வாசம் அடிக்கும்போது தாயந்து பூச்சி வந்து இந்த கொல்லியில் வந்து வராமல் இருக்கும். அப்படி தாயந்து பூச்சி வரலன்னா இங்கே நம்ம பூச்சிக்கு வேலை கிடையாது. அதனால தான் அந்த மெத்தடை பயன்படுத்துகிறோம். அது நல்ல மாதிரியில் சக்ஸஸ் ஆகி போச்சு. நீங்கள் நல்ல மாதிரியில் நாங்கள் எல்லோரும் அடிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஜிப்சத்தை போடுறோம், ஒருங்கிணைந்த வந்து பூச்சி நிர்வாகத்தை செயல்படுத்துகிறோம், 15 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் நீர் பாய்ச்சிறோம். இன்னொன்று என்னென்னா இப்போ எங்கள் விவசாயத்துக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா இப்போ இந்த செடி இருக்குன்னா இந்த செடி இன்னும் இருக்கிற செடி நாளைக்கு 110 நாள் பார்த்தீங்கனாலும் 110 நாளில் பார்த்திங்கன்னா இதே பச்சையாகவே இருக்கும். ஒரு செடி கூட உதிராது, மஞ்சள் கலர் ஆகாது, அப்படியே உதிராமலே இருக்கும். ஏன்னா அதோட மட்டும் இல்லாமல் மணிலாவை பொறுத்தளவுக்கு 45 நாள்லேருந்து 50 நாளில் பூ மாறிடும். ஆனால் எங்ககிட்ட 80 நாள் வரைக்கும் இந்த பூ பூத்துக்கிட்டே இருக்கும். இந்த நீங்கள் மண் அணைச்சாலும் அணைக்கலனாலும் சரி இந்த கனவு இருக்கும்போது இந்த கனவில் பூ பூக்கும்போது தானாகவே விழுது, அப்படியே திரும்ப சாய்ச்சிரும். சாய்க்கும்போது தான் எங்கள் ஊரில் வந்து இந்தளவுக்கு விவசாயம் வந்து விளைச்சல் அதிகரிக்கிறது ஒரு முழு காரணம். இன்னொன்று என்ன நோக்கணும்னா இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்ன செலவு தான் பண்ணனாலும் சரி ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபா சாதாரணமாக கிடைக்கக்கூடியது. இந்த ரகம்னு கிடையாது, இன்னொன்று G7 எங்கள் ஏரியாவில் நான் மட்டும் இல்லை
என்ன மாதிரியே எல்லா விவசாயிகளும் ஒரே மாதிரியான பயிர் வைப்போம். ஒரு ஒரு இங்கே நீரும் நிர்வாகம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். இது பயிர் மேலாண்மை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். பருப்பு பார்த்திங்கன்னா, இப்போ நான் குஜராத்துக்கு போனேன், குஜராத்துக்கு போகும்போது பருப்பை வந்து அவங்க என்ன பண்ணுவோன்னா அடித்து மேலே வந்து சளிக்கும் போது ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க, ரெண்டாவது குவாலிட்டி வந்து தான் பயிருக்கு விதைப்பயிருக்கு கொண்டு வராங்க, மூணாவது குவாலிட்டி வந்து தான் என்னைக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் நாங்கள் இங்கே எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தரமான பயிரை எடுத்து தான் விதைப்பயிராக போடுவோம். அதில் கொஞ்சம் சுருக்கம் இருந்தாலோ ஒரு சின்ன பயிர் இருந்தாலோ நாங்கள் அந்த சல்லடையிலேருந்து சலிக்கும் போது கீழே இருக்கிற பயிரை நாங்கள் எடுக்கவும் மாட்டோம். அதுதான் எங்கக்கிட்ட இப்போ விவசாயத்தில் இவ்வளோ ஈல்டு வர்றதுக்கான ஒரு காரணம், அதுதான் முக்கிய காரணம். சிலர் என்ன சொல்லுவாங்க, சுருக்கம் இல்லை முழுப்பாக இருக்க எடுத்து போடுவாங்க. ஏன்னா சல்லடையில் சலிக்கும் போது ஒன்று ரெண்டு வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது வந்து கலப்படக்காய் இருந்தாலும் கீழே விழுந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கிறேன், இங்கே மாவட்ட அளவில் அவார்டு வாங்கியிருக்கேன், மாநில அளவில் முதல் பரிசு பெற்றிருக்கோம் அந்த மணிலாவில். இப்போ இதில் வந்து நாங்கள் ஒரு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் இதை பயிர் வச்சுருக்குறோம். இதுலேயும் ஒரு அவார்டை மாநில அளவுலேயும் சரி தான், நேஷ்னல் அவார்டையும் வாங்குற ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், பயிர் வச்சுட்டு இருக்கோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் வி கே குமரகுரு அவர்களை 0999421871315 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.